பாராளுமன்ற தீ கனிமொழி கதறல் வேடிக்கை பார்த்து ரசித்து சிரித்து மகிழ்ந்த தயாநிதி. அதாவது பாத்தீங்கன்னா அந்த கனிமொழி வந்து அங்க வந்து கதறிட்டு இருக்கிறாங்க, பாராளுமன்றத்துல வந்து அப்படியே தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுற மாதிரி நடிச்சு அப்படியே அவங்களுடைய நடிப்பு பர்ஃபார்மன்ஸ் அத்தனையுமே அப்படி காட்டிட்டு இருக்காங்க. சிங்கிள் ஷாட்லயே அப்படியே அந்த ஒரு அந்த கட்கட்லாம் கிடையாது, அந்த ஒரே இதுல எடுத்துருவாங்க. இப்ப வந்து ஒரு படம் ஷூட் பண்றாங்கன்னா 10 சைடு டைம் இந்த சைட வச்சு கட் கட் கட், சரியில்லை அடுத்த சீன் வாங்க. இங்க அப்படி இல்ல, கனிமொழி படம் பொறுத்தவரை அப்படி ஒரே சீன்ல தத்ரூபமா நடிச்சிருவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா உடனே மதுக்கடியெல்லாம் இழுத்து முடிடுவோம், ஏன்னா இளவதிகள் அதிகமாயிட்டாங்க நாட்டுல அப்படின்னு. அந்த மாதிரி அவங்க எது சொன்னாலும் பொய்யெல்லாம் சொல்லுவாங்க, உண்மையைதான் சொல்லுவாங்க. வந்த உடனே இழுத்து முடிட்டாங்க மதுக்கடையெல்லாம் தமிழ்நாட்டுல. அப்புறம் பாலாரம் தீனாரம் ஓடுறவனாங்க, நல்லா ஓடிட்டு தான் இருக்கு, சாக்கடை பாத்துக்கங்க. அந்த மாதிரி அவங்களுடைய நடிப்பு திறமை பர்ஃபார்மன்ஸ் அங்க பாராளுமன்றத்துல சும்மா கத்திருக்காங்க, கதறி இருக்காங்க. பின்னால இருந்த நம்ம தளபதி தயாநிதி அங்க இருந்து கை தட்டி அப்படி டேபிள தட்டி சிரி சிரி சிரிச்சிட்டு இருக்காரு. பாவம் அந்த புள்ள கடந்து கதறது, இந்த மனுஷன் தட்டி சிரிக்கிறாரு அப்படின்னு வேடிக்கை பாக்குறவன் யாராவது சொல்ல மாட்டாங்களா? உடனே இதுக்கு ஆதரவா அங்க இருந்து சுப்ரியா சுலே வந்துட்டாங்க, சரத்பவாரோடைய மகள் அந்த அம்மா எம்பி. ஹியோ கடவுளே, யார் யாரெல்லாம் எம்பி அவங்க வசதியில நாட்டுல கொள்ளையடிக்கிறவங்க, ஊழல் பண்ற கட்சிக்காரங்க, இங்க தாங்க எம்பி ஆகுறாங்க நாட்டுல. இவனாவது நேர்மையா இருக்கிறவன் புள்ள எம்பி ஆக முடியுதா? ஒரு மனங்கட்டியும் இல்ல அப்படின்னு வலைதளங்கள்ல பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நம்முடைய பாஜக அமைச்சர்களை சும்மா சொல்லக்கூடாதுங்க, கனிமொழிய கதற விட்டுட்டாங்க. சும்மா அது கதறு கதறு கதறி மூச்சு இறைச்சி போய் நின்று கடைசியில சுப்ரியா சுலே எம்பி அவங்க வந்து அப்படியே, ஐயா கனிமொழி நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஆதரவு நான் இருக்கேன், நான் இருக்கேன், நீங்க கொஞ்சம் ஓய்வு விடுங்கன்னு சொல்லி அது ஒரு பக்கம் கதறது கிடந்து. ஆனா இது எல்லாம் மொத்தமா பார்த்துட்டு இருந்து ரசிச்சு சிரிச்சுட்டு நம்முடைய தயநிதிமாறன் அப்படியே மேலையில கை தட்டி அப்படியே குழுந்த குழுந்த சிரிக்கிறாருங்க. ஐயோ அந்த கண்கொள்ளா காட்சியை பாக்கணுமே, அதை பார்க்கும்போது என்ன சொல்லுன்னே தெரியலங்க, அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்குதுங்க. நீங்க பார்த்து ரசிங்க, நன்றி.